பிரபல தொழிலதிபர் கிரண் ராவிற்கு சொந்தமான 11 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் சிக்கியுள்ளார். தலைமறைவாகியுள்ள 3 போலீசார் தேடி வருகின்றனர். குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? பிரபல தொழிலதிபர் கிரண் ராவிற்கு சொந்தமான நகைகள் இவை. 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு தகவல்கள் அளித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் அவருக்கும் கொள்ளைக்கும் தொடர்பில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைதான வினோத் தனது வாக்குமூலத்தில் என்ன சொன்னார்? தொழிலதிபர் கிரண் ராவின் நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்த மயிலாப்பூரைச் சேர்ந்த வினோத் தான் தற்போது கைதாகியுள்ளார். தனது நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்பதை எதேச்சையாக நண்பர்களுடன் அவர் பகிர்ந்து கொண்டதுதான் தற்போது அவருக்கு வினையாகியிருக்கிறது. இந்த கொள்ளை வழக்கில் தலைமறைவாக உள்ள செல்வகுமார், அருண் மற்றும் ரஞ்சித் குமார் ஆகியோர்தான் வினோத்தின் நண்பர்கள். சிலை கடத்தல் வழக்கில் கிரண் ராவ் சிக்கியதை அடுத்து நடந்த சம்பவங்களை வினோத் தனது நண்பர்களுடன் அவ்வப்போது சாதாரணமாக பகிர்ந்து கொண்டுள்ளார். வினோத்தின் தகவல்கள் மூலம் கிரண் ராவின் செல்வ செழிப்பை செல்வகுமார் உள்ளிட்டோர் தெரிந்து கொண்டனர். அதனால் அவரை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டனர். சிலை கடத்தல் தொடர்பான தகவல்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவற்றை வெளியிட்டு விடுவதாகவும் தங்களுக்கு பணம் தர வேண்டும் எனவும் மிரட்டி 2018 December 4 கிரண் ராவிற்கு செல்வகுமார் கும்பல் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளது. ஆனால் அந்த மின்னஞ்சலுக்கு பதில் கிடைக்காததால் அடுத்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். April 24 தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் கொண்டாடினார் வினோத். அப்போது April 26 மற்றும் 27 மதுரையில் நகைகள் கண்காட்சி நடக்க இருப்பதாகவும் தானும் அதில் பங்கேற்பதாகவும் தெரிவித்துள்ளார் வினோத். சுறுசுறுப்படைந்த செல்வகுமார் கும்பல் நகைகள் பற்றிய விவரங்கள், திரும்பி வரும் தேதி எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டனர். April 28 மாலை 3 மணி வினோத் எங்கிருக்கிறார் என செல்வகுமார் கும்பல் அவரை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளது. அவர் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருப்பதாக SMS அனுப்பியுள்ளார். கார் எண், அடையாளங்களையும் பேச்சுவாக்கில் செல்வகுமார் கும்பல் வினோத்திடம் இருந்து கறந்து கொண்டது. ஏற்கனவே அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அப்பாஸ் உள்ளிட்ட 4 கும்பலுடன் செல்வகுமார் கும்பலும் இணைந்து கொண்டது. சுங்கச்சாவடி அருகே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் என்ற பெயரில் இந்த கும்பல் கொள்ளையை அரங்கேற்றியது. இந்த வழக்கில் அப்பாஸ் உள்ளிட்ட 4 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பெற்ற தகவலின் அடிப்படையிலும் சம்பவம் நடந்த நேரத்தில் குறிப்பிட்ட பகுதியில் நடந்த செல்போன் உரையாடல்களையும் ஆய்வு செய்ததின் அடிப்படையிலும் வினோத்தின் எண்ணை கண்டுபிடித்தனர். அதன் அடிப்படையில் மயிலாப்பூரில் அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். ஒரு கொள்ளை சம்பவத்திற்கு தான் துணை போகிறோம் என்பது தெரியாமலேயே வினோத் நண்பர்களுக்கு தகவல்கள் அளித்துள்ளார் என்கின்றனர் போலீசார். இந்த வழக்கில் இதுவரை 7.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். செல்வகுமார் கும்பலிடம் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் சிக்கியுள்ளன. அதனால் அந்த கும்பலை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் போலீசார். இன்னும் இதுபோன்று பல்வேறு குற்ற சம்பவங்களின் உண்மையான பின்னணியோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இது கிரைம் டைம்.